வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2.12 ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். இஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7ab, ஷோ தட் லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 3 இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ரூல் அண்ட் பவர் ரூல் இது ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது லாக் ஏபி டு த பேஸ் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதலாம்னா, லாக் ஏ டு த பேஸ் எக்ஸ் ப்ளஸ் லாக் பி டு த பேஸ் எக்ஸ் இந்த மாதிரி எழுதலாம். அல்லது லாக் ஏ பவர் பி டு த பேஸ் எக்ஸ் இப்படி இருக்கிறப்ப பவர் ரூல் அப்ளை பண்ணுறோம், பி இன்ட்டு லாக் ஏ டு த பேஸ் எக்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். சரிக்கான இப்போ ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற இடத்துல எழுதியெல்லாம். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 7ab கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 3 இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியாக்கண்ணே, இப்போ நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி வேணும் அப்படின்னா, இந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட் கொண்டு வந்தால் தான் ஏ ப்ளஸ் பி கொண்டு வர முடியும் இல்லையா. அப்போ இதோட ஒரு 2ab ஆட் பண்ணோம்னா அது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2ab ஆட் பண்ணுறப்ப ரைட் ஹேண்ட் சைடும் 2ab ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு 7ab ப்ளஸ் 2ab ஆகும். இது எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாமா? இது என்ன ஆகும்? 9ab ஆயிரும். இப்போ அப்படியே லாக் எடுக்கிறனாவும் லாக் எடுக்கலாம், அல்லது ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாக் எடுக்கிறனா எடுக்கலாம். நான் அப்படியே லாக் எடுக்கிறேன். சரியாக்கணும், டேக்கிங் லாக் ஆன் போத் இஸ் என்ன ஆகும்பாங்க, லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லாக் 9ab. இப்போ இதுக்கு வந்து இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம் ப்ராடக்ட் ரூல். சரிங்களா, ப்ராடக்ட்டில் இருக்கிறத வந்து நம்ம அடிஷனில் மாற்ற போகிறோம். இதுக்கு பவர் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 2 லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு லாக் 9 ப்ளஸ் லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு ஆயிருமா? இப்போ இந்த 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர் எழுதலாமாக்கண்ணே. ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா லாக் 3 ஸ்கொயர் ப்ளஸ் லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு ஆகும். இதுக்கு பவர் ரூல் அப்ளை பண்ணுங்க மறுபடியும், 2 லாக் 3 ப்ளஸ் லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு ஆயிருமா? இப்போ இந்த 2 லாக் 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், ஏற்கனவே இங்கே 2 லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இருக்குதா, இந்த 2 லாக் 3 ஆன்சர் வரப்போ -2 லாக் 3 ஆகுமா? அப்போ என்ன ஆகும்? ஸோ 2 லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் பி -2 லாக் 3 இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. இப்போ ரெண்டுல நான் 2 காமனாக எடுத்துறேன், 2 வெளியே எடுத்துட்டிங்கன்னா லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் பி -லாக் 3 இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. இப்போ இதுக்கு வந்து நம்ம கோஷன் ரூல் அந்த ஃபார்முலா நான் சொல்ல முட்டேன். கோஷன் ரூலுங்கிறது என்னக்குன்னு, லாக் ஏ டு த பேஸ் எக்ஸ் மைனஸ் லாக் பி டு த பேஸ் எக்ஸ்னு வச்சுன்னா அதை லாக் ஆஃப் ஏ பை பி டு த பேஸ் எக்ஸ்னு மாற்றலாம். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன ஆயிருந்தா, இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துருங்க, இதுக்கு இந்த கோஷன் ரூல் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும், லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 3 வந்துடும். இந்த 2 இந்த சைடு வந்துருச்சுன்னா 1/2 இன்ட்டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு வந்துடும். ஸோ அதுதான் நம்மளால் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹென்ஸ் ப்ரூவ்டு.